ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் இப்படி இப்படி இருக்கேன், ஹெல்ஸ் ஓகேமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கீரை போட்டோம் இல்லையா, அதோடய முளைப்பு திறன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பாருங்க, இதில் வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கோம் இல்லையா, அது லைட்டாக வருது, கொஞ்சம் முள்ள முள்ளத்தான் வரும். இன்றைக்கி 3 நாள் ஆயாச்சு, இப்படி லைட்டாக வந்துன்ட்ருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சிகப்பு கீரை, சிகப்பு கீரை தண்டு கீரை போட்டிருந்தேன் இல்லையா, அது பாருங்கள் அந்த லைன்லேயே எப்படி வருதுன்னு. கொஞ்சம் முள்ள முள்ள தான் வரும் ஒரு ஒன்று ஒன்றா வரது. இது கொஞ்சம் பெருசாக அறுத்து அடுத்தது வரும். நம்ம ரொம்ப லெவலாக எடுக்கணும்னு பார்த்த முடியாது, லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இந்த விதையை பாதுகாத்து நம்ம எடுக்கணும் கீரையை. இப்போ நான் என்ன இதுக்கு விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அன்றைக்கி ஜீவாமிர்தம் ரெடி பண்ணேன் இல்லைங்களா, அது 2 நாளாக தெளித்து விட்டுருக்கேன். அப்போ இன்றைக்கி வந்து தண்ணி கொஞ்சம் இப்போ வந்து தண்ணி தெளித்து வச்சுருக்கேன் லைட்டாக. சரியாக ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும், இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நம்ம இஞ்சி மஞ்சள் போட்டோம் இல்லையா, பாருங்கள் இஞ்சி இஞ்சி ஒன்று வந்திருக்கு, இன்னொன்று வர போகிறது இனிமேல் தான். அடுத்தது மஞ்சள், மஞ்சள் இதாக வந்திருக்கு, கொஞ்சம் வந்திருக்கு, இன்னொன்றும் வரப்போகிறது. கொஞ்சம் முள்ள லேட்டாக தான் வரும், இஞ்சி மஞ்சள்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அடுத்தது நம்ம போட்ட பாலக்கீரை வெங்காயம்லாம் ரொம்ப லேட்டாகும், இனிமேல் தான் வரும், இன்னும் வரல. நீ இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், அதெல்லாம் நல்லா முளைச்சதுக்கப்புறமா காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.